Hi friends, welcome to Taco Tech. நான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி வீடியோவில் எதெல்லாம் இந்தியன் ஆப்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். போன வீடியோவில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 52 ஆப்ஸ் பேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக பேன் பண்ண சொன்னாங்க, அது என்னென்ன 52 ஆப்ஸ் அப்படின்னு போன வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆப்ஸ். நம்ம ஆப்ஸ் எதில் டவுன்லோட் பண்ணுவோம்? நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுவோம். அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் மொத்தமாக எத்தனை ஆப்ஸ் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? மொத்தமாக அதில் 29,12,435 ஆப்ஸ் இருக்குது. அதில் நம்ம இந்தியன் பப்ளிஷர்ஸ் பப்ளிஷ் பண்ண ஆப் எவ்வளோன்னா 1,19,878 ஆப்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 60-70 ஆப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஸ் நம்ம இந்தியன் ஆப்ஸாக இருந்ததுன்னா நல்ல விஷயம் தானே. ஆனால் நம்மளால் எல்லாமே நம்ம இந்தியன் ஆப்ஸாக யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம ஃபாரின் ஆப்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியன் ஆப்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நான் நடுவில் இந்தியன் பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொன்னேன். சில பேருக்கு பப்ளிஷர்ஸ்னால் என்னென்னு டவுட் இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஆப் இல்லை கேம், அந்த ரெண்டுத்தில் எதாவது ஒன்று டெவலப் பண்ணி அதை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறவங்கள தான் பப்ளிஷர்ஸ்னு சொல்லுவோம். மொத்தம் ப்ளே ஸ்டோரில் 1,66,704 பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம இந்தியன் பப்ளிஷர்ஸ் எவ்வளோ பேருனா 4,982 இந்தியன் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. அதில் சில பிக்கஸ்ட் இந்தியன் பப்ளிஷர்ஸ் யாருன்னா கேம்ஷன் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட், இல்லைனா வேர்ட்ஸ் மொபைல், இல்லை மில்லியன் கேம்ஸ், நார்ஸா கேம்ஸ், இந்த மாதிரி ஃபேமஸ் பப்ளிஷர்ஸ் கூட இருக்காங்க. ஆப்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவில் தயாரித்த கேம்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் மொத்தமாக 4,31,492 கேம்ஸ் இருக்குது. அதில் நம்ம இந்தியாவில் தயாரித்த கேம்ஸ் மட்டும் 18,591 கேம்ஸ். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்க கேம்ஸில் 4% நம்ம இந்தியாவில் தயாரித்த கேம்ஸ் தான். அதில் சில ஃபேமஸான கேம்ஸ் லூடோ கிங், லூடோ சூப்பர் ஸ்டார், பாட்டில் ஷூட்டிங், இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து தயாரித்த கேம்ஸ் தான். இப்போது ப்ளே ஸ்டோரில் நம்ம எத்தனை சதவீதம் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இந்தியாவிலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 87% ஆப்ஸும் 13% கேம்ஸும் இந்தியாவிலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் ஆப்ஸில் 5% ஆப்ஸ் நம்ம காசு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 49% ஆப்ஸில் ஆட்ஸ் இருக்கும். 6% ஆப்ஸ் வந்து இன் ஆப் பேமெண்ட், அப்படின்னா நீங்கள் கேமுக்குள்ளே ஏதாவது பொருள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 52 ஆப்ஸை பேன் பண்ண சொன்னாங்க. அதில் சில ஆப்ஸ் வந்து டிக்டாக், விகோ வீடியோ, ஹலோ லைக், பியூட்டி ப்ளஸ், யூசி ப்ரௌசர், க்ளீன் மாஸ்டர், பேரலல் ஸ்பேஸ், விவா வீடியோ. இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு ரிலேட்டடான நம்ம இந்தியன் ஆப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது டிக்டாக், விகோ வீடியோ, இல்லை விவா வீடியோ, லைக், ஹலோ, இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெலாம் நம்ம இந்தியாவில் தயாரித்த ஆப்ஸே ரெண்டு இருக்குது. மித்ரான், இல்லைனா இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க சிங்காரி, இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஸ் நம்ம இந்த ரெண்டுத்தில் எதாவது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது யூசி ப்ரௌசர், இதுக்கு ஈக்குவலாக நம்ம இந்தியாவில் தயாரித்த ஜியோ ப்ரௌசர் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஆப்ஸ், அதாவது க்ரோம், இல்லைனா ஓப்ரா மினி, இந்த மாதிரி எதாவது ஆப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். க்ளீன் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அது உங்கள் ஃபோனில் உள்ள அன்வான்ட் மெமரிஸை க்ளீன் பண்ணும். இப்போது வர்ற ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது இன்பில்டாகவே ரேம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளீன் மாஸ்டர் அந்த மாதிரி எந்த ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பேரலல் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள ஒரே ஆப்பை டுவலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் க்ளோன் அப்படின்ற ஆப்ஷன் வச்சு நீங்கள் அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஸ் வேணும்னா அதை டுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி ப்ளஸ், இந்த பியூட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் நார்மலாக எடுக்க பிக்சரை கொஞ்சம் கிளாரிட்டியை மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். இப்போது வர்ற நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேமராஸ்லேயே குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பியூட்டி ப்ளஸ் அந்த மாதிரி எதாவது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்னாப்சாட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ், ஃபேஸ் மாற்றுறது, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் பியூட்டி ப்ளஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் ஏதாவது சேவ் பண்ணணுன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 10 ஆப்புக்கு ரிலேட்டடான நம்ம இந்தியன் ஆப்ஸ் பார்த்துருப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸுக்கு ரிலேட்டடான நம்ம இந்தியன் ஆப் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியோட ஆப் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.